அப்பேற்பட்ட பேரர் இருக்கிற அண்ணா அவர்களே, இந்த தகுதி எதுவுமே இல்லாமல் பெரும் புகழோடு மக்கள் செல்வாக்கோடு இருந்த எம்ஜிஆர் அவர்களை, தம்பி நீங்கள் இந்த கட்சிக்கு 30 லட்சம் நன்கொடை தர வேண்டாம், உன் முகத்தை காட்டு, 30 லட்சம் வாக்குகள் வந்து விழும் என்று சொன்னார். எம்ஜிஆர் அன்றைக்கு அண்ணாவை போல அறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் அல்ல, பேரறிஞர் என்று அழைக்கப்பட்டவர் அல்ல, பெரிய எழுத்தாளர் அல்ல, பேச்சாளர் அல்ல, கவிஞர் அல்ல, சீரிய சிந்தனையாளர் அல்ல, ஆனால் அடித்தட்டு மக்களின் செல்வாக்கை பெற்ற ஒரு மாபெரும் புகழ்மிக்க ஒரு நடிகராக விளங்கினார். அது ஒரு கரிஷ்மா, மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடத்தில் இருந்தது. அந்த மக்கள் செல்வாக்குள்ள எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய அரசியல் பகைவரை வீழ்த்துவதற்காக பேரறிஞர் அண்ணா பயன்படுத்திக் கொண்டார். இன்றைக்கு மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக அந்த வரிசையை அமர்ந்திருக்கிற சாதாரண சாமானியமான மக்களின், தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிற கேப்டன் விஜயகாந்த் அவர்களை திமுக அதிமுக என்கிற பெரிய சக்திகளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு பேர் ஆயுதமாக மக்கள் அதை கொண்டடிக்கிறது. அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக நாங்கள் பார்க்கிறோம். அவரும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிறார், கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மதுவை ஒழிப்போம் என்கிறார், மக்கள் நல கூட்டணியும் மதுவை ஒழிப்போம் என்கிறோம், விஜயகாந்த் அவர்களும் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக இங்கே ஒரு புதிய ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும், அவர்கள் இருவரையும் ஆட்சியில் அமரவிட மாட்டோம் என்று சொல்லுகிறார். அதே கருத்தை மக்கள் நல கூட்டணி சொல்லுகிறது. இந்த 3 புள்ளிகளில் உடன்பட்டுதான் இன்றைக்கு தேமுதிகவும் மக்கள் நல கூட்டணியும் தொகுதி உடன்பாடு வைத்திருக்கிறது. இந்த 3 புள்ளியில் உடன்பட்டுதான். எனவே யார் எந்த விமர்சனம் செய்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நம்மை வீழ்த்துவதற்காக, நம்மை ஆத்திரப்படுத்துவதற்காக பல்வேறு வதந்திகளை பரப்புகிறார்கள். அண்ணன் வைகோ அவர்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எப்படி எப்படியோ பேசி மயக்கி வலையில் வீழ்த்துவதற்கு முயற்சித்தார்கள் என்று சொல்லிய நிலையில், அப்படிப்பட்ட அந்த மாயாஜால வித்தைகளுக்கெல்லாம் மயங்காமல் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் என்று பாராட்டுகிற வகையிலே அவர் ஒன்றை சொன்னார். இப்படியெல்லாம் பேரம் நடந்திருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கூறுகின்றன. ஏனோ தானே ஒன்று வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று சொல்லாமல் ஏடுகளில் வந்த செய்திகளை அவர் பேசியிருக்கார். ஆனால் எங்கும் வராத ஒரு கேள்வியை, செய்தியை கேள்வியாக்கி ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார், நீ 500 என்று சொன்னாய் அல்லவா, நான் 1500 என்று கேட்கிறேன் என ஏடிக்கு போட்டியாக ஒரு அபாண்ட பழி. அதனால் வைகோ அவர்களுக்கு எதிராக மட்டும் வீசிய ஒரு பழியாக நாங்கள் கருதவில்லை, ஒட்டுமொத்தமாக மக்கள் நல கூட்டணிக்கு எதிராக வீசப்பட்ட ஒரு கதை அது. அண்ணன் வைகோ அவர்களுக்கு மட்டும் கலக்கத்தை ஏற்படுத்துவதாக கருதவில்லை, இது மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ஜிஆர் அவர்களுக்கு எதிராகவும், முத்தரசன் அவர்களுக்கு எதிராகவும், திருமாவளவருக்கு எதிராகவும் வீசப்பட்ட கதை. எப்படி பொறுத்துக் கொண்டிருக்க முடியும்? இதை பற்றி ஒருவர் கேள்வி கேட்கிற போது அமைதியாக எழுந்து அவர் வருகிறார். கோபத்தை அடக்கிக் கொண்டு அதை வெளிப்படுத்தாமல், என்னுடைய பேட்டியை நான் இதற்கு மேல் தொடர விரும்பவில்லை. புரியல சார்,